வணக்கம். dinamani.com இன் செய்திகள் சில வரிகளில். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தின் ட்விட்டர் கணக்கை ட்விட்டர் நிறுவனம் முடக்கியுள்ளது. ட்விட்டர் கணக்கு தொடங்கியவரின் வயது 13 கீழ் இருந்ததாக குறிப்பிட்டு முடக்கப்பட்டதாக அதன் ஆசிரியர் ஸ்மிதா பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் காவேரி திட்டத்தின் கீழ் சூடான் நாட்டிலிருந்து மேலும் 231 இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்பினர். சூடானில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை 4 கட்டங்களாக 1360 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெறுப்பு பேச்சுக்கு எதிராக புகார்கள் பெறாவிட்டாலும் கூட வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதிகள் வெறுப்பு பேச்சு பேசுபவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் மீது உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டால் மட்டுமே நாட்டின் மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியும் என தெரிவித்தனர். பாலியல் குற்றச்சாட்டுக்கு நீதி கேட்டு போராடும் மல்யுத்த வீரர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசாது ஏன் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த புகார் தொடர்பாக பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவருமான பிரிஜ்பூஷன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மல்யுத்த வீரர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி அவர்களின் போராட்டத்திற்கு துணை நிற்பதாக தெரிவித்தார். 2 சிறை தண்டனை எதிர்த்து ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு 2 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி மோடி சமூகத்தினை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு சிறை தண்டனையும் அதனைத் தொடர்ந்து அவரது மக்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை ஏற்று சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பேனா நினைவுச்சின்னம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பேனா சிலை அமைக்க INS அடையார் கடற்படை தளத்தில் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது உட்பட 15 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள பிச்சைக்காரன் 2 திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் உருவாகியுள்ள இந்த படம் 19 திரைக்கு வரவிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com செய்திகள் சிலவரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.